நெகேமியா 10ஆம் அதிகாரம். முத்திரை போட்டவர்கள் யாரென்றால், அகல்யாவின் குமாரனாகிய திர்ஷாதா என்னும் நெகேமியா, சிதேகியா, செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கிஜா, அத்தூஸ், செபனியா, மல்லூக், ஆரிம், மெரேமோத், உபதியா, தானியேல், கினேதோன், பாரூக், மெசுல்லாம், அபியா, மீயாமின், மாசியா, பில்ஹாய், செமாயா என்னும் ஆசாரியர்களும், லேவியராகிய அசனியாவின் குமாரன் யெசுவா, எனதாத்தின் குமாரரில் ஒருவனாகிய பின்னூயி, கத்மியேல் என்பவர்களும், அவர்கள் சகோதரராகிய செபனியா, ஒதியா, கேலிதா, பெலாயா, ஆனான், மீகா, ரேகோப், அசபியா, சக்கூர், செரேபியா, செபனியா, ஒதியா, பானி, பெனினு என்பவர்களும், ஜனத்தின் தலைவராகிய பாரோஷ், பாகத் மொவாப், ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காத், பெபாயி, அதோனியா, பிக்வாய், ஆதின், ஆதேர், இஸ்கியா, அசூர், உதியா, ஆசூம், பெத்சாய், ஆரிப், ஆனதோத், நெபாய், மக்பியாஸ், மெசுல்லாம், ஏசீர், மெஷே, சாபயேல், சாதோக், யதுவா, பெலத்தியா, ஆனான், ஆனாயா, ஒசேயா, அனனியா, அசூப், அல்லோகேஸ், பிலகா, சோபேக், ரேஹூம், அஷபனா, மாசையா, அகியா, கானான், ஆனான், மல்லூக், ஆரிம், பானா என்பவர்களுமே. ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனீமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும், அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளுமாகிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும் தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரோட கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும், நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும், தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சாக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். மேலும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கிலில் 1/3 கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம். நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதல் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரில் முதற்பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாகிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியரிடத்துக்கும் கொண்டு வரவும், நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற்பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சைப்பழ ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசமபாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும், லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களிலெல்லாம் தசமபாகம் சேர்க்கவும், லேவியர் தசமபாகம் சேர்க்கும்போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோட கூட இருக்கவும், தசமபாகமாகிய அதிலே லேவியர் 1/10 எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம்.